ஒன்றரை லட்சத்துக்கு இப்ப ஒருத்தர் மயிரம் கொடுங்களே, நம்ம பட்சமா ஒரு மயிரம் இல்ல. இப்போ இப்போ ஏதோ கொஞ்சம் இருக்கு, பரவாயில்ல, ஜூனியர்ஸ் ஆச்சு, கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போட்டோம். சரி, ஹெச்ஓடி பத்தி சொல்லு. ஹெச்ஓடியா? ப்ரோ, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா நீங்க? பிடிஏ பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும். மனுஷன் சொல்ல முடியும் இல்ல, காலேஜ் தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. ரெண்டு வருஷம் படிச்சோம், அவ்வளவுதான், பெருசா கிளிக்கல. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜி வைஷ்ணவாக்கு தான் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற காலேஜ் எப்படி இருக்குது, கேன்டீன் எப்படி இருக்குது, செக்ரியட் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து கேட்டு சொல்ல போகிறோம். இங்கே இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிருஷ்ணர் சிலை தான். இந்த கிருஷ்ணர் சிலையை வச்சு தான் லேண்ட்மார்க்லாம் சொல்லுவாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்கன்ட்டு. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹைலைட்டுன்னு கூட சொல்லலாங்க. மிச்சம் எல்லாமே என்னென்னன்றதுலாம் வந்து ஒரு ஒருத்தர்கிட்டையும் கேட்டு கேட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர்லாம் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரோ, டிஜி வைஷ்ணவா எப்படி இருக்கு? காலேஜ் நல்லா தான் இருக்கு ப்ரோ, ஆனால் மார்னிங் ஷிஃப்ட் தான் கொஞ்சம் இதுவாகும், வெறுப்பாக போவோம். ஈவினிங் ஷிஃப்ட் நல்லா இருக்கா? ஈவினிங் ஷிஃப்ட் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிற? ஈவினிங் ஷிஃப்ட்டில் பொண்ணுங்க நல்லா வராங்களா? வருவாங்க. மார்னிங்ல வரலையா? எப்படி சொல்றது தெரியாது, எதையாச்சும் சொல்லியா? ஆல்மோஸ்ட் வரமாட்டாங்க ப்ரோ. நல்லா ஆல்மோஸ்ட் வரமாட்டாங்க. சரி, டீச்சிங்லாம் எப்படி இருக்கு? டீச்சிங்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே சொல்லி தராங்க, டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றாங்க. எப்ப கேன்டீன்? கேன்டீன் கேன்டீன்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா இருக்காது, மற்ற சாப்பாடு நல்லா இருக்கும். ஸ்பேஷியஸா இருக்கா கேன்டீன்? கிளீனா? எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? எதுக்கு ப்ரோ? நம்ம காலேஜ் டிஜி வைஷ்ணவாக்கு 95 10க்கு 8. ஓகே, நம்ம கூட இன்னொரு நண்பர் இணைஞ்சிருக்கிறார், வாங்க பாத்தாபி. நீ சொல்லு ப்ரோ. நான் சிங்கிள். நான் யாரோட பேசுறேன்? சிங்கிளா? மொரட்டு சிங்கிளா, சாதா சிங்கிளா? சாதா சிங்கிள். சாதா சிங்கிள். சரி, கேன்டீன்லாம் எப்படி இருக்கு? கேன்டீன்லாம் போனதில்லை, அங்கே என்ன ரொம்ப கூட்டமாக இருக்கும். கூட்டம், ரேட்டு எல்லாமே ரேட் அதிகம், ரேட் அதிகமாக இருக்கிறானுங்க. சரி, ஏதாவது சொல்லு காலேஜ் பற்றி, ஏதாவது ஒரு ரெண்டு வாரத்தை. காலேஜ் நல்ல காலேஜ் தான். நல்ல காலேஜ். டீச்சிங் நல்லா பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கியா? ஸ்போர்ட்ஸில் இல்லை, என்எஸ்எஸ். என்எஸ்எஸ்ஸா? சூப்பரா, சூப்பரா. சரி, ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் இயர் தானே நீ? எல்லாம் மறக்கறாங்களா? ஜாலியா இருக்கு, வர ஃபன் பண்ற போறேன். சொல்லுங்க ப்ரோ, என்ன என்ன சொல்லணும் உங்ககிட்ட? டிகிரி வாங்கிருக்கீங்க, உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? டிகிரி ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கன்ஃபார்மா பண்ணேன். நான் வந்து லிஸ்ட்ல பாருறா பாருறான்னு ஒரு 10 பேர்ட்ட கேட்டிருந்தேன், அதுக்கப்புறமா தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். டிகிரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா காலேஜ் பக்கம் வர மாட்டேன். வேற என்ன? இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் வரல ப்ரோ. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா நீங்க? பிடிஏ பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும். பிடிஏ பத்திலாம் மனுஷன் சொல்ல முடியும் இல்ல, காலேஜ் தான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சொல்லு 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 சொல்லு. ரொம்ப தங்கமான மனுஷன். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஏதோ ஓடி ஈடின்னு வந்தா ஓடி விடாம நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அப்புறமா அவரு போட்டானா வந்து இல்ல, நமக்கு வந்து டோர்னமெண்ட்லாம் போங்க போங்கன்றீங்க, அப்புறம் எந்த காசுமே கொடுக்கலன்னா ஒன்றும் புரியல எனக்கு. என்ன பண்ணுறது, எவ்வளோ கவலையாக சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ நிலவைகள், எவ்வளோ பிரச்சனைகள். அவர் வெளியே தடுத்துட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம், அவர் கிடையாது. ஆயிடா, எப்படி இருக்க? ஒரே போடு போடு. தேங்காயெல்லாம் வாங்க சொன்னான் என்ன? ஒரு ஓடி கேட்டதுக்கு பேரண்ட்ஸ் தாங்க, நான் வெளில போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். கேன்டீன் எப்படி ப்ரோ இருக்குது? கேன்டீன் ஒரு தடவை சாப்பிடலாம், நீங்கள் ரெண்டாவது வாட்டி சாப்பிட்டீங்கன்னா ரிக்ரெட் பண்ணுவீங்க. ப்ரோ வேற லெவலில் பேசுகிறீங்க ப்ரோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸ்போர்ட்ஸ் எடுத்துப்பேன். என்ன நினைக்கிற ப்ரோ? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, டிகிரி வாங்கிட்டீங்களா? காலேஜ் பற்றி சொல்லு ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ சொல்லுங்கள், என்ன டிகிரி ப்ரோ? பிகாம் பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். எப்படி இருக்குது காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கிங் இது இங்கே தான் பார்க்கிங், இது ஃபுல்லாக பார்க்கிங். சரி, ஓகே. அப்போ கேன்டீன் வந்து அங்கே ஃபுல்லாக ஒரு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீன், ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். டீச்சிங்லாம் எப்படி இருக்குது? டீச்சிங்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக. கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருதா? கேம்பஸ் இன்டர்வியூ வருதுச்சு, நிறைய பேர் ஆகிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். இன்னும் இல்லை ஜி, நான் இப்போ எம்பிஏ பண்ணி வச்சு. இங்கே எம்பிஏ பண்ணுறீங்க? இங்கே பண்ணுறேன். ஆமாம் ஜி. எதுக்காக ஜி? எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கும், அதனால் வந்து நான் இங்கே பண்ண எங்கேயும் எம்பிஏ பண்ணுறேன்னா. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்போம் ப்ரோ? 10க்கு? 10க்கு வந்து என் ரேட்டிங் வந்து 8 கொடுக்கும் சார். 8ஆ? ரெண்டு ஏன் கொடுக்கல? ரெண்டு ஏன் கொடுக்கலன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அது மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா மக்களே? ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். காலேஜ் பற்றியா? காலேஜ்க்கு நான் இது வரைக்கும் வந்தது இல்லை மோஸ்டா, நான் என்னத்தை சொல்லுவேன்? சரி, ஹெச்ஓடியை பற்றி சொல்லு. ஹெச்ஓடியா? நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்ததுல
டிகிரி எப்படி வாங்கின? டிகிரி அது பாட்டு ஏதோ வந்துருச்சு கொரோனால. ஆன்லைன் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி கொரோனால வந்துருச்சு. அவ்வளோதான் பா. நம்மளுக்கு நம்ம காலேஜ் பத்தி சொல்லு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? கேன்டீன்லாம் எப்படி இருக்கு? கேன்டீனா? மவுஸ் தான் நாங்கள் இருந்தது ஃபுல்லாக கேன்டீனில் தான். கிளாஸ் ரூம்ல இன்னி வரைக்கும் நாங்கள் இருந்ததும் இல்லை எதுவுமே இல்லை. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா. அதுக்கப்புறம் ஊர் சுத்துவோம் நல்லா ஜாலியா. சிறப்பான ஆள் நீ. ஒன்னும் ரெண்டு வருஷம் வந்தோம் படிச்சோம். ஏய் வெந்து தணிந்தது காடு போடா. ப்ரோ சொல்லு ப்ரோ. ரெண்டு வருஷம் படிச்சோம், அவ்வளோதான் பெருசா கிளிக்கல. ஏய் காலேஜ்க்கே வரல. காலேஜ்க்கே வரல. இருந்தாலும் நல்லா படிச்சோம். படிச்சு நாங்கள் இந்த டிகிரிக்காகலாம் வரல, இதுக்காகலாம் வந்தோம் ப்ரோ. ஸ்டாஃப் பத்தி சொல்லு ப்ரோ. ஸ்டாஃப் பத்தி சொன்னா மனசுக்கு தெரியாது. ஸ்டாஃப் பத்திலாம் எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஹெச்ஓடினா யாரும் கூட எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஹெச்ஓடிக்கு ஏதாவது ஒரு ஹெச்ஓடி ஹெச்ஓடிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? டிகிரிலாம் வாங்கியாச்சு, இப்போ சொல்லுங்க என்ன மெசேஜ் சொல்லுங்க ஹெச்ஓடிக்கு ஒரு மெசேஜ். என்னது வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஹெச்ஓடிக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா முடி வளர்க்கணும். இல்ல இல்ல முடி வளர்ந்தோட உள்ள கொஞ்சம் அறிவெல்லாம் நல்லா இருக்கும். ஐயோ இந்த மாதிரி வர பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நிறைய இருக்கு. தேர்ட் கிளாஸ் எடுத்த நாய். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டமே நான் பேசிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பர் டாப்பர் ஆஃப் டிஜிவிசி ஆன் அழகன் பெண்களின் மன்னன். வாங்க 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 வா ப்ரோ. ப்ரோ போதும் ப்ரோ, அவர் இங்கே போகிறேன். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. நம்ம காலேஜ் பற்றி என்னென்ன ஏதாவது சொல்ல ப்ரோ. டிஜி விஷ்ணு ப்ரோ, காலேஜ் பற்றி என்ன சொல்கிறது? நல்ல காலேஜ், தாராளமாக வந்து சேரலாம். இங்கே பாருங்க 2021 நாங்கள் கிராஜுவேஷன்லாம் வாங்கிட்டோம். ஆ சோஷியாலஜிலாம் முக்கியமாக எடுத்துருங்க. எடுக்காமல் இருக்காதிங்க எடுத்துடணும். சோஷியாலஜி எடுக்கலான்றியா? நான் சோஷியாலஜி படிச்சுட்டு தான்ப்பா இப்போ சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓ ஓகே 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 ப்ரோ. கேன்டீன் வெஜிடேரியன் தான் கொடுப்பாங்க, பட் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கிங் நான் பைக் கொண்டு வரதில்லை ப்ரோ. ஸோ பார்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பார்க்கிங் சார்ஜ் இல்லை. ஸோ வரலாம். நீங்கள் யூஜி தானே ப்ரோ நீங்கள் படிச்சிங்க? யூஜி இங்கே தான் போகிறாங்க. ஓகே ப்ரோ. இப்போ புதுசாக 12th முடிச்சுட்டு யூஜி சேர்றாங்கன்னா அவங்களாம் என்ன சொல்கிறீங்க? அந்த காலேஜ் சேர போகிறேன் அப்படின்றாங்க. தாராளமாக வாங்க, நம்பி வாங்க, தைரியமாக போங்க. நம்பி வாங்க, தைரியமாக போங்களா? சரி ப்ரோ. எப்படி ஸ்டாஃபை பற்றி சொல்லு. ஸ்டாஃப்லாம் ஜாலியாக இருக்காங்களா? அடிக்கிறாங்களா போட்டு? ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் தான். யாரும் அடிக்கிறதுலாம் அந்த வயலன்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ தாராளமாக வரலாம், படிக்கலாம், போகலாம், கிராஜுவேஷன் ஆகலாம். சரி ப்ரோ. எல்லா பொண்ணுங்களும் பின்னாடியே சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அது ஒரு போய் ஃபாலோ. என்ன பொலிட்டீஷியன் மாதிரி பேசினிருக்கா? ஒரு வரியில் சொல்லாத ப்ரோ. ஏதாவது பூமர். சரி, ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க நம்ம காலேஜுக்கு? 4.5 அவுட் ஆஃப் 5. 10 9.8 9.8. அந்த 2 ஏன் குறைஞ்சது? அந்த 0.2 கொஞ்சம் கிளைமேட் சரியில்லைப்பா. ஐயோ காலேஜுக்கு கிளைமேட் எது தானே ப்ரோ? நீ வரல ப்ரோ. இதோ பிளேஸ் ஆகிட்டியா ப்ரோ? இங்கே படிச்சு பிளேஸ்லாம் இன்னொரு டிகிரி போடுறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னொரு டிகிரி போட்டால் தான் வேலை கொடுப்பாங்க. ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் இயர் பிஜி கிராஜுவேஷன். சரி ஓகே. அந்த காலேஜில் போட்டதுக்கு இந்த காலேஜில் ஏன் போடல? வேற ஒரு காலேஜில் ஏன் படிக்கிறீங்க? இந்த காலேஜில் இருக்கக்கூடாது. அந்த காலேஜ் படிச்சு பாத்தியா? நடிப்பு இவ்வளோ நேரம் நடித்து உண்மையை வெளியே வரச்சவாரு. பரவாயில்ல ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. மச்சான் சொல்லு மச்சான், நம்ம காலேஜை பற்றி என்ன சொல்கிறேன்? ஏன்டா இங்கே படித்தோம் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் ஃபீல் பண்ணுறேன்? ஒரு ஈத்திரக்கெட்ட காலேஜ்னு வாங்க பார்த்தீங்களா? ஈத்திர அதோட அசிங்கமாக வரும் உங்கள் சேனல் பாவம். ஆக்சுவலாக நீ சொல்லு ப்ரோ. நம்ம சேனல் ப்ரோ. இல்லை வேணாம் ப்ரோ. ஓகே அதுதான். ஸோ நாங்கள் படிக்கும் போது இருக்கிறதுல மொக்க மொக்க கிளாஸ் ரூமா வச்சிருந்தானுங்க. இன்னும் 1.5 லட்சம் நான் கட்டியிருக்கேங்க. 1.5 லட்சத்துக்கு இப்போ ஒருத்தாயிரம் கொடுங்களேன். நம்ம பட்சமா 1,000 இல்லை. இப்போ ஏதோ கொஞ்சம் இருக்கு. பரவாயில்ல, ஜூனியர்ஸ் ஆச்சு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போட்டோம். ஒரு சொட்டத்தனையா இருப்பான் எச்ஓடின்ட்டு. சொட்ட ஷூ இருக்கானு. அவன் என்ன ஒரு பண்ண போற? அவன் ஒருத்தலடா ஒருத்தில வேஸ்ட். நம்ம 3 வருஷம் படிச்சோமே, நீயே சொல்லு. ஏய் நம்ம படிச்சபோது இதுல கேன்டீன் போஜன் கேஃபே. ஆமா, அது ஒரு பிரோஜனமா நம்ம ஒரு கேஃபே இருக்கும். மயிராட்டம் வெஜ்ன்ற பேர்ல ஒரு 1,000 கொடுக்க மாட்டோம்.
பயங்கரமான கேன்டீன் ப்ரோ. வெஜ்ஜு மட்டும் தான் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? நான் நான்வெஜ் ஆடிச்சு நவுத்துவேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து மதம் மாற்றம் செஞ்சுட்டாங்க. என்ன மதம் மாற்றம் செஞ்சுட்டு? நானும் வந்து இப்போ ஒரு ஜெயின் ஆகிட்டேன். ஜெயின் அது அது என்ன ப்ரோ? டிஜிஎஸ் ஹிந்திமே பார்த்துக்கிறோம், இந்த தமிழ் நெய் பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்க ஹிந்தி பேசுவீங்களா? இல்ல ப்ரோ, தமிழ மட்டும் தான் ப்ரோ. தமிழன் தானே? ஆமாம் ப்ரோ. அது என்ன ப்ரோ, இங்க டிஜி வைஷ்ணவானா எல்லாருமே ஜெயின்ஸ் தான் இருப்பாங்களா? அப்படி இல்லை ப்ரோ, இங்கே இருக்கிற பிரின்ஸிபல்லாம் வந்து ஜெயின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் டாமினண்டாக இருக்காங்கன்றீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லி கொடுக்குறது தான் கம்மியாக தான் இருக்கா, இல்லை எல்லாருமே நார்மலாக நல்லா சொல்லி கொடுப்பாங்க ப்ரோ? சரி அப்புறம் கண்ணாடி போடு ப்ரோ. வேறு ஒருத்தன் இந்த காலேஜை பற்றி கேட்க நான் கண்ணாடியாக தேவை, கழுவி கழுவி ஊற்றணும் தானே, ஊற்றி நான் சொல்லு. சரி ப்ரோ, ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க உங்கள் ஹெச்எடிக்கு. ஓகே முடிஞ்சிச்சு, ஆனால் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும். டிகிரியும் வாங்கிட்டீங்க, ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக என்ன கன்வே பண்ண போகிறேன் அவனுக்கா? கட்டுவிரியா பாம்பு? ஐயோ பிடிச்சிருச்சா பிடிச்சிருச்சா ப்ரோ? எப்படி ப்ரோ யோசிக்கிற இதெல்லாம் ப்ரோ? உனக்கு பிடிச்ச ஸ்டாஃப் யார் ப்ரோ? சையதுன்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவரு. சூப்பர், எனக்கும் அவர் தான் பிடிக்கும். அவர் தான் வேற லெவலில் ப்ரோ. அந்த ஸ்டாஃபுங்களுக்காக இங்கே லைட்டாக படிக்கலாம். இப்போ 12th முடிச்சுட்டு யூஜி ஜாயின் பண்ணுறாங்களே, நீங்கள் யூஜி தான் முடிச்சிங்க, அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு என்ன டிகிரி வேணுமோ அதை பார்த்துடுங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் டிகிரி எடுத்துடாதீங்க. அது எந்த காலேஜில் படித்தனாலதோ அதை எடுங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே ப்ரோ ப்ரோ, இது